வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. தைப்பூசத்தை எல்லாரும் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? பாத யாத்திரை போவாங்க, காவடி எடுப்பாங்க, பாடல்கள் பாடி உற்சாகமாக இருப்பாங்க, வீட்டில் ஏதாவது விரதங்கள் மேற்கொள்வாங்க, என்ன எல்லா வகையான கொண்டாட்டமும் இருக்கும். நம்ம கியூஎஃப்ஆரில் ஒரே ஒரு கொண்டாட்டம் தான், அது இசை கொண்டாட்டம் தான். முருகன், தைப்பூசம், கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எங்கே வந்து நிற்போங்கிறது சொல்லாமலே கண்டுபிடிச்சிடலாம். ஏஆர்எஸ் நிறுவனம், ஏபி நாகராஜன் சார், கேவி மகாதேவன் சார், சீர்காழி கோவிந்தராஜன் சார், கூட கவியரசர், இதுதான் நம்மளுடைய கியூஎஃப்ஆர் தைப்பூச கொண்டாட்டம். கந்தன் கருணை திரைப்படத்தை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள் நான் சொல்லியிருந்தாலும், இசைக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து வைக்க ஏபி நாகராஜன் சாரோ, கேவிஎம் சாரோ, ஏஎல்எஸ் நிறுவனமோ தயங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன உதாரணங்கள் இந்த படத்தில் நம்ம சொல்லணும். இந்திராணி கதாபாத்திரம், அதுக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது வேற யாரோ, ஆனால் ஏபி நாகராஜன் சார் எஸ்வரலட்சுமி அம்மாவை ஃபிக்ஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் விஷுவலைஸ் பண்ணிட்டார், சிவலிங்கத்துக்கு முன்னாடி எஸ்வரலட்சுமி அம்மா பாடணும், உருக்கமாக அவங்க பாடினாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் அந்த ஒரு வேஷம் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் வரும், அதுக்கு எஸ்வரலட்சுமி அம்மாவை கூப்பிட்றாரு. ஸோ பாட்டை பேஸ் பண்ணி தான் கேரக்டரு. அடுத்தது குன்னக்குடி வைத்தியநாதன் சார் ஒரு இசை தட்டுக்காக, ஒரு பக்தி இசை ஆல்பத்துக்காக போட்ட டியூன் தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார். சூலமங்கலம் சகோதரிகள் ஒரிஜினலாக அதை பாட வைக்கிற மாதிரி ஒரு இசை தட்டுக்காக, ஒரு பக்தி ஆல்பம்காக போட்ட டியூன் அது சினிமாவுக்கு வருது. கேவிஎம் சார் அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி பாட வைக்கிறாரு. ஒரிஜினலாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடுறதா இருந்தது சுஷீலம்மா சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாட. இந்த பாட்டு இசைத்தட்டில் வெளிவந்தப்போ கூட ரெண்டு பேரும், கேவி மகாதேவன் அவர்கள், குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது. சரி, இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாட்டுக்கு வருவோம். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனி வரும் முருகா, திருமுருகாற்று படை. ஏன்னா இந்த பாடலை யார் பாடுறா படத்தின்படி? நக்கீரர் பாடுறார். கந்த புராணத்தின் அடிப்படையில் வந்த கந்தன் கருணை படத்தில் திடீர்னு இந்த நக்கீரர் சரித்திரம் வர வேண்டிய காரணம் என்ன? இசையின் மேல் உள்ள காதல் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது அப்படி ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு ஐயா சீர்காழி ஐயா அவர்கள் வந்து அதை வேஷம் ஏற்று நடிக்கணும், நடித்து அதுக்கு முருகன் காட்சி கொடுத்து திருமுருகாற்று படை எழுதும் போது அவர் ஆறு படைகளை நின்றது, இருந்தது, நடந்தது, கிடந்தது அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆறு படைக்கும் ஒரு விளக்கம் சொல்லுவார் நக்கீரர். அது முடிஞ்சு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா அப்படின்னு எழுதுவார். திருமுருகாற்று படை கேட்கும்போது என்ன பரவசம் வருதோ அத்தனை பரவசமும் கவியரசர் எழுதும் இந்த பாடலில் ஒவ்வொரு வரியிலும் வரும். சீர்காழி ஐயா கம்பீரமாக காம்போதியில் ஆரம்பிப்பார், திருமுருகாற்று படை தண்ணியிலே அப்படின்னு அவர் சொல்லும்போது பரவசம் நமக்கு அப்படியே நம்மளே வேலை எடுத்துகிட்டு ஆடலாம் போல இருக்கும். அப்படி பாடியிருப்பார் பரவசம், சொட்ட சொட்ட பாடியிருப்பார். பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் அப்படின்னு கவியரசர் எழுதுகிறார். அந்த பாட்டுடை தலைவன் அவர் ரசிப்பார். பாட்டுடை அதுதான் பாட்டுடைய பாவத்துக்கு சேர்க்கறதுன்னு சொல்கிறது இல்லை, கேவி மகாதேவன் சார் அதெல்லாம் நல்லா தெரியும். உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் அப்படின்னு பாடுறாரே முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் நாலு வரியில் ரத்தின சுருக்கமாக அந்த படை வீட்டின் சரித்திரத்தை கவியரசர் எழுதிடுவார். பெருசாக கதகதையாக வளவளன்னு பக்கம் பக்கமாக எழுதலாம், நாலே வரியில் முடிப்பார். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததுக்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அவ்வளோதான். இந்த கதையே முடிஞ்சிச்சு இந்த நாலு வரியில். இதை விட ரத்தின சுருக்கமாக யாராவது கந்த புராணத்தை எழுத முடியுமா? அவர் எழுதுவார் கவியரசர். ஒவ்வொரு படை வீட்டுக்கும் என்ன பாவமோ அந்த பாவத்துக்கு ஒரு ராகத்தை அப்படியே ஒரு ராக மாளிகையாக முருகன் கழுத்தில் மாலையாக சுடுவார் கேவிஎம் சார். கம்பீரமாக காம்போதையில் ஆரம்பிக்கிற இந்த பாட்டு கரெக்டாக பழனிக்கு வரும்போது ஹிந்தோளமாகும். சுவாமி மலைக்கு சக்கரவாகம், திருச்செந்தூருக்கு கானடா, திருப்பரங்குன்றத்துக்கு ஹம்சானந்தி, திருத்தணிக்கு நாட்டக்குறிஞ்சி, பழமுதிர்ச்சோலைக்கு காப்பி. இந்த உழைப்புக்கும் இந்த தெய்வ அருளுக்கும் கிடைச்ச பரிசு தான் முதல் முறையாக நேஷ்னல் அவார்ட்ஸில் இசையமைப்புக்குன்னு தனியாக நேஷ்னல் அவார்ட் கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த முதல் விருதை தன் திருக்கரங்களால் திரு கேவிஎம் ஐயா பெற்றார். பெற்றது மட்டுமல்லாமல் அந்த விழாவில் அவர் பேசும்பொழுது இந்த விருதில் குன்னக்குடி ஐயாவுக்கும் பங்கு உண்டு, இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் பங்கு உண்டுன்னு சொன்னாரே அந்த மனசு தான் கேவிஎம் சார். இந்த பிரம்மாண்டமான அறுபடை வீடு கொண்ட திருமுருகாவை இந்த சிறப்பான ஒரு நாளில் கியூஎஃப்ஆரில் ப்ரெசென்ட் பண்ணுறது எனக்கு கிடைச்ச பாக்கியம், அவ்வளோதான். யார் பாடுறா, யார் வாசிக்கிறா, எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் தானே. இன்றைக்கி ஒரு நாள் அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. கேட்கும்போது உங்களுக்கு பரவசம் நிச்சயம், பரவசம் உறுதி. அந்த பரவசத்தோடு நீங்கள் பாட்டை கேட்டுட்டு அப்படியே அப்படியே போயிடுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திப்பேன். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா இந்த பாட்டை படைத்து வழங்கிய அத்தனை மேதைகளுக்கும் மனமார்ந்த நன்றி. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வரும் முருகா, முருகா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வரும் முருகா, முருகா.
அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவப்படை தலைமை பொறுப்பெடுத்து தேவற்படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் திணவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவற்படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் திணவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா குருநகை தெய்வானை மலரோடு மகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு முந்தன் குல மகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகா கிருப்படை தனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெழு தமிழ் குரத்தி தனை மணந்து தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெழு தமிழ் குரத்தி தனை மணந்து காவல் புரியவென்ற அமர்ந்த மலை
காவல் புரிய வென்ற அமர்ந்தமலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திருத்தணிகை மலை அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை Thank you.